வீக் டேஸ் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு வீக்கெண்டில் நாங்கள் வந்து இடந்தோம் கேரளாவில் இருக்கிற கோவளம் பீச். அப்படி அங்கே போயிட்டு காலர் நடந்துக்கிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நிறைய தோடு வச்சுருந்தாங்க. ஸோ அவர்கிட்ட கேட்டேன், எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்ட்டு, நீ கொடுமா நான் தர்றேன் அப்படின்ட்டாரு. ஸோ அப்பாட்ட கவர் கொடுத்தேன், அவர் பாட்டுக்கு சரட்டு சரட்டுன்னு அள்ளிப்பட ஆரம்பிச்சிட்டாரு. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அப்படியே அதை எடுத்து கையில் விளையாடிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு க்ளீனிங் ப்ராசஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டோம், அது கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அதோட தோடு இந்த மாதிரி ரெண்டாக உடஞ்சி இப்படி இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஒத்துக்கி எடுக்க முடியாது அப்படிங்கிறனால சித்தியின் உதவியை நாடி ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வேறு என்னங்க, க்ளீனிங் ப்ராசஸ் தொடங்கிட வேண்டியதான். அப்புறம் நல்ல கையை போட்டு நசுக்கு நசுக்கு நசுக்கி அதை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நாலஞ்சு தண்ணி கழுவும் போது தான் அதோடய கலர் மாறி நல்ல தண்ணி நல்ல கொஞ்சம் ஒயிட் கலரில் வர ஆரம்பித்தோம். ஸோ அது வரைக்கும் விடாமல் முயற்சியோ ஸ்பரோவை வச்சு அப்படிங்கிற மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். வீடியோ போஸ்ட் வந்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.